இப்போ இந்த சீசனோட கடைசி எபிசோடுக்குள்ள போயிடலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம மார்க் கட்டுறாங்க அவரு ஒரு எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு எந்திரிச்சது ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு அதை பார்த்து சிரிக்கிறாரு கட் பண்ண வெளியே சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா ஒருத்தன் கண்ணோட வாரம் ஆனா நான் மார்க்கம் ரொம்ப கூல ஹேண்டில் பண்றது அவன நல்லாவே பேச்சு கொடுக்காரு அவன பேச ஆரம்பிக்கிறான் அவத அதனால கேட்கறாரு இப்பதான் முகத்தை கட்டுறாங்க பார்த்தா அவன் எத்தில பெரிய டபுள்யூஸ் போட்டு இருக்கு அந்த இருந்த மாதிரி டபுள்யூ அப்படின்னா உல்சு நடத்தும் மனுஷன் ஒரு இடத்த கண்டுபிடிச்சா அப்படின்னா அவனோட எல்லை கோட்டை ஓனரோட தலைய வெட்டி ஒரு இடத்துல வைப்பாங்க அதான் அவனோட பார்டர் அதை தாண்டி யார உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட கூடுற வேட்டையாடப்படுவாங்க அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்றான் அவன் இப்ப அவன் பொருள் கூடு இல்லைன்னா உன்னை நான் எந்த கூட்டிட்டு போவேன் உன் உடம்பு மட்டும் அப்படி சொல்றான் எனக்கு என்ன வேணா கேளு தார ஆனா என்கிட்ட இருக்க பொருள் மட்டும் கேட்காது அப்படி சொல்றாரு என்ன கலாக்கிரியா அப்படி சொல்லிட்டு உன் சாப்பாடு கீழே அப்படி சொல்லும் போது மார்கன் கீழே வைக்கிறாரு இவனும் பேச்சு கொடுத்துட்டே இருக்கான் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம மார்கனு மிஸ் ஆகுறாரு அடுத்த கம்பு எடுத்து விளாஸ் 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 பாருங்க வேற லெவல சிரமம் ட்ரைனிங் எங்க எடுத்து வந்திருக்காரு போல சும்மா மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு குறிப்பா அந்த ஃபார்ம் பாருங்களேன் கடைசி ரெண்டு பேரும் செம்மாடி வாங்கிட்டாங்க உங்க பாக்கர் வரும்போது மார்கனு இந்த கன் எடுத்து போட பாக்க வராரு பார்த்தா அல்ல புல்லட்டே இல்ல அவர் கொண்டு வந்த கம்பை வச்சு அடிக்கிறாரு அந்த பாக்கரோட பிளட் படுது உடனே இந்த கம்பை தொடக்கிட்டாரு இப்போ அந்த ரெண்டு பேரையும் தூக்கி கார்ல வச்சுட்டு நல்ல ஹார்ன் அமைக்க விடுறாரு பாக்கர் வரட்டும்னு சொல்லிட்டு அந்த கீச்சன் எடுத்துக்கிறாரு கையில அப்படி டைட்டில் போட்டு இந்த எபிசோட ஆரம்பிக்கிறாங்க இப்போ யாரும் பைக்ல வராங்க யாரும் பார்த்தா நம்ம டெருல் சும்மா வேற லெவல்ல இருக்கிற ஆள் பார்க்க தான் அந்த ஷோவோட ஹீரோ ஆனா அவருக்கே இந்த மாதிரிலாம் சீன் கிடையாது டக்குன்னு வண்டி நிறுத்திட்டு ஆரணும் டெருல காட்டுக்குள்ள போறாங்க இப்போ கட் பண்ணி நம்ம ரிக்க காட்டுறாங்க ரிக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு டக்குன்னு எழுதிச்சு திரிக்க ஆரம்பிக்கிறாரு நீ என்ன பண்ற அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாமா சொல்லி கேக்குறாங்க நான் நோவாவோட

அந்த கண்ணன் ஸ்டோரேஜ் ரூம் இருந்து ஆட்டை போட்ட காரணம் ஜெசி கையில கொடுத்து உடனே நீயே பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு நமக்கு என்ன அபிரகம அவங்க சொல்லி வெளியில் அனுப்பிடுவாங்களா விடமாட்டோம் அப்படின்னா கேரள வந்து டேனாவை பிடிச்சிக்கிட்டோம் நான் வந்து ஸ்பென்சரை பிடிக்கிறேன் மிஷன் வந்து ஸ்பென்சரோட அப்பாவை பிடிச்சிக்கிட்டோம் இந்த மூணு வருடம் மெயின் இந்த மூணு பிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நீ அபரகம் எங்களை கவர் பண்ணுங்க அடுத்து பிடிச்சி உள்ள போடுறோம் அவங்ககிட்ட வந்து ஸ்டோரேஜ் ரூம் சாவை வாங்கிடுவோம் அங்க எல்லாருமே நாம தான் இந்த இடத்துக்கு நாம தான் ஹெட் அப்படி சொல்லிட்டு இருக்காரு நம்ம இருக்கு நம்ம விஷயம் சமகாண்டாங்க அவங்க வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்களே அப்புறம் என்ன சொல்லி அது நம்ம இருக்கு ஆமா நானும் அதான் சொல்றேன் மீட்டிங் வைக்கிறாங்க அங்க ஏதாவது தப்பா நினைச்சுன்னா இதான் லிமிட் அதை தாண்டிட்டேன் அப்படின்னா இப்படிதான் ஏதாவது நடக்கும் அப்படி சொல்றாரு நம்ம இருக்கு நம்ம ரிக் வந்து நான் தூங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு இவங்க நல்ல முறை வெளியில போயிடுறாங்க இப்ப நம்ம ஃபாதரை கட்டுறாங்க பார்த்தா ஃபாதரு துணியெல்லாம் காயப்பட்டு இருக்காரு இது நம்ம மேகி பார்த்து முறைக்கிறாங்க இப்ப நம்ம டேனா வந்து மேகிட்ட பேசுறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு மீட்டிங் இருக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இருக்க வெளியில போறீங்களா அது மட்டும் நடக்காது அப்படி சொல்றாங்க நம்ம மேகி நீங்க தான் உள்ள ஓட்டிங்க குறிப்பா ரிக்க நாங்க ரிக்கோட ரிகோட கையை பிடிச்சி வந்தவங்க ரிக் வந்து வெளியில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு நாங்களும் தான் அதனால தான் நாங்களாம் முன்னெச்சரிக்கா இருக்கணும் சொல்றோம் ஆனா நீங்க அதை கேட்க மாட்டேங்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க தான் எங்களுக்கு வேலையும் கொடுத்தீங்க யார என்ன வேலை பண்ணனும் கரெக்டா கணிச்சு கொடுத்தீங்க சில பேர் தப்பா கொடுத்தீங்க ஆனா அவங்களும் ரொம்ப சீக்கிரமே சில இடங்களை பிடிச்சிட்டாங்க இதான் நாங்க ஆனா இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க இங்க இருந்து ரிக்க வெளியில் அனுப்ப போறீங்க அப்படிங்க மட்டும் நடக்கவே நடக்காது ரொம்ப அழுத்தமா முன்னெச்சரிக்கா இருக்கிறது தப்பு இல்லை அப்படி சொல்றாங்க ஆனா தேன கேட்க மாட்டேங்க இந்த மாதிரி நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் அதான் நடக்கும் அப்படி சொல்றாங்க அதாவது ரிக் வெளியே அனுப்பு போறாங்க இப்ப நம்ம மேகி இவ்வளவு சொல்லுமே கேட்கவே இல்ல மேகி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த தாத்தா கூட நம்ம மேகியை சப்போர்ட் பண்றாரு ஆனா தேன கேட்க மாட்டேங்க இப்ப நம்ம கேரளா வந்து ரிக் அழிப்பு விடுறாங்க கண்ணை கையில கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோ தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இதுல இருந்து மிஷோன்ல இருக்காங்களே நம்மள சேர்ந்து பார்த்துப்போம் அப்படி சொல்றாரு இப்ப நம்ம ஆறணும் டெரலும் ஒரு சகப்பு கலர் ரெயின் கோட் போட்டு வர ஆளை பாத்துட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கொசு கடிக்காம இருக்க அங்க இருக்கிற மண்ணா சகதியா என்ன தெரியல சரியா அதை எடுத்து போதிக்கிறான் இதை நம்ம ஆரன் வந்து என்ன பண்றான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறமே காட்டுறாங்க அப்போ நம்ம நிக்கோலஸ் பார்த்துட்டு இருக்கான் வெறித்தனமா அப்போ மேகி வந்து இந்த மாதிரி ரிக வந்து வெளியில் அனுப்பேன் அப்படின்னு டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் பார்த்துக்குறேன் கிளம்பு அப்படி சொன்னதும் நம்ம மேகி கிளம்புறாங்க இப்போ மேகி அந்த பக்கம் போன பிறகு நம்ம நிக்கோலஸ் என்ன பண்றான்னா அந்த சுவரு குதிக்கிறான் நம்ம கிளென்னு பார்க்குற மாதிரி கிளன்னு நம்ம நிக்கோலஸ் எங்கே போகிறான் சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாரு நிக்கோலஸ் பார்த்து அங்கங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கா நம்ம லின்னு விரட்ட ஆரம்பிக்கிறாரு அங்க பார்த்தா தெரியணும் அவனை காணோம் எங்கடா போனாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கார் டக்குன்னு பார்த்தா கிளென சொல்லிட்டான் கிட்ட போய் பார்க்கறான் பார்த்தா கிளன

வண்டி இருக்கு நம்ம ஆரோனை நல்ல வேலை இது நாச்சும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நம்பர் பிளேட் கலட்டுறான் அதுல அதை பார்த்து அலாஸ்கம் சொல்லி போட்டுருக்கு இவனோட ஹாபியே தான் இந்த மாதிரி ஐம்பது ஸ்டேட்ல இருக்கிற வண்டியோட நம்பர் பிளேட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் சரி இது தரங்க நம்ம தேவையான மட்டும் எடுத்துக்கலாமோ அப்படி சொல்றான் நம்ம ரிகோ சேரிங் திறக்கலாரு பார்த்தா பக்கத்துல ரெண்டு வண்டியும் சேர்ந்து ஓப்பன் ஆகுது உள்ள பார்த்தா ஃபுல்லா பாக்கரு அந்த பாக்கரோட எல்லா தலையிலையும் டபிள்யூ டபிள்யூ எழுதி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு அங்கிருந்து வெளியில இருந்து பாக்குறாங்க பார்த்தா வெளியிலயும் பாக்கரு ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆயிடுச்சு இவங்க வாசம் நடுவில் மாட்டிக்கிட்டாங்க டக்குன்னு நம்ம டெர்லும் ஆரணும் ஒரு வண்டி கீழே போறாங்க அங்க ஒரு பெரிய செயின் இருக்கு நம்ம டெர்ல கையில எடுத்துட்டு வெளியில வர வராரு மூணு வாக்கர் இருக்கு அந்த மூணு வாக்கர் தலையில ஒரு போடு போடுறாரு இப்போ நம்ம ஆரோனை சண்டை போட்டு டெர்ல கூட ஒரு வண்டியில ஏறி உட்காரான் உங்களுக்கு சுத்தி வாக்குறதா இருக்கு இவங்களால வெளியில போக வாய்ப்பே இல்ல இந்த கண்ணாடியும் கொஞ்ச நேரம் தாங்கும் இப்போ கட் பண்ணி நம்ம பீட்டை காட்டுறாங்க பார்த்தா பீட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான் அந்த இருட்டுக்குள்ள அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம கேரளு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சாப்பிட்டு பிளேட்டை கழுவிட்டு கூட அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு டெரா பாக்குறக்கா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நானும் வர முடியாது அப்படி சொல்றாம டக்கு நம்ம கேரள கத்தி எடுத்து உனே மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் யூஸ் இல்லாதவங்களா நான் நினைச்சவன் இங்கே கொள்ள நானும் கொல்ல மாட்டேன் இப்போ நான் போ போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்பேன் அதுக்குள்ள நீ கிளம்பி ரெடியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூழ் போய் நான் மிரட்டிட்டு போறேன் போறாங்க இப்ப நான் வீட்டை பாக்கணும் இந்த வீட்டுல எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கிறான் இது என்னோட வீடு கிடையாது சொல்லிட்டு இப்ப பார்த்தா நம்ம ரிக் வந்து ஜெஸ்ஸிட்ட பேச வராங்க ஜெஸ்ஸி சரியா பேச மாட்டேங்க இங்க இருந்து போக சொல்றாங்க நம்ம ரிக் போகும்போது நீங்க பண்ணதான் சரி அப்படி சொல்றாங்க இது எல்லாத்தையும் அந்த வீட்டு வேற வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கான் சம காண்டாரா இப்ப நம்ம ஆர்வம் டெரலையும் காட்டுறாங்க நம்ம ஆர்வம் வந்து டெரல்ட்ட சொல்றோம் அந்த மாதிரி இப்போ மக்கள் எடுத்துக்கிட்ட காரணம் என்ன தெரியுமா நீதான் ஒரு பெரிய புயல் வந்து பத்தியா அப்ப கூட ஒரு பண்ணையை தேடி கண்டுபிடிச்ச ஓ ஆளுங்களுக்காக ஓ மக்களுக்காக அங்க பாக்க அட்டாக் வரும்போதும் நீ தான் முதல்ல தடுத்த அதையும் நான் பார்த்தேன் அவங்களும் தூங்கின பிறகும் நீ அவங்களும் காவலுக்கு இருந்த அதையும் நான் பார்த்தேன் கண்டிப்பா சொல்றேன் அவங்கள ரொம்ப கொடுத்து வச்சோங்க அப்படி சொல்றாரு நம்ம டெர்ல தம்ம பத்த வைக்கிறாரு இந்த சிகரெட்டை குடிச்சு முடிச்சதும் நான் வெளியில போறேன் பாகர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரும் நீ என்ன பண்றனா வேலி பக்கம் போய் வேலையை மட்டும் ஓப்பன் பண்ணி வை அப்படி சொல்றாரு ஆரோன்னு சொல்ற அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே சண்டை போடுவோம் கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்து அப்படி சொல்றான் நம்ம டெர்லும் சரி சொல்றாரு டக்குன்னு பார்த்தா ஆரோன் பக்கத்துல இருக்க வாக்கால செத்து போது யாருன்னு பார்த்தா மார்கனு மார்கன் வந்து இவரே காப்பாத்தி வெளியில கூட்டு வராது நம்ம டெர்லுக்கு வந்து மார்கன் யாரும் தெரியாதுல்ல அதனால அவர் கேட்டுக்கல நம்ம ஆரோன்னு சொல்றேன் அந்த மாதிரி என்கிட்ட ஒரு கமிட்டி இருக்கு அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அங்க தண்ணி சாப்பாடு தங்க இடம் வீடு எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான் வழக்கம் போல அது நம்ம மார்க்கும் சிம்பிளா இல்லங்க நான் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் வாஷிங்டனுக்கு இந்த நபர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்ப கையில கொடுக்குறாரு அது வந்து சர்ச்சில் எடுத்த மேப் தான் அதுல ரிகோட பேர் இருக்கு பார்த்ததும் நம்ம டெரில் வந்து மார்க்கனை பாக்குறாரு அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க பார்த்தா நம்ம ஃபாதர் வந்து ஸ்பென்சர் நான் வெளியில போயிட்டு வரேன் சொல்றாரு கண் வருமா சொல்லி கேட்கறான் வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா காட்டுக்குள்ள போறாரு அங்க போய் பார்த்தா ஒரு வாக்கர் இருக்கு அந்த வாக்கர் கூப்பிடுறாரு அது திரும்பி பார்த்து பயந்து போயிட்டாரு அந்த வாக்கர் வந்து அந்த வாக்கர் கொள்றாரு அங்க போய் பாக்குறாரு பார்த்தா ஒரு ஆறு உயிரோட இருக்கிற அந்த வாக்கர் அரை சாப்பிட்டு போட்டுருக்கு அவன் வள்ளி துடிக்கிறான் அப்ப அந்த ஃபாதர் அந்த கொண்டுட்டு பயங்கரமா அழுகிறாரு நம்ம ஸ்பென்சர் என்ன சொல்லி கேட்கறா ஒண்ணு இல்ல அப்ப நம்ம ஸ்பென்சர் வந்து அந்த கேட்டை மூலம் மூடிட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஃபாதர் கேட்டை பூட்டுறாரு பார்த்தா தாப்பா போடாம அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அந்த கேட் லைட்டை ஓப்பன் ஆகுது இப்ப நம்ம ஆபிரகம் வந்து டெரவா பார்க்க வர்றாரு பார்த்தா யூஜின் தான் கிளம்ப பார்க்குறாரு நம்ம ரோசிடா யூஜின் தூங்கிட்டான்னு சொல்லும்போது நம்ம ஆபிரகம் பொறுமை போய் உட்காராரு எந்திரிச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ரோசிதா வேணுங்களே பொருள் எல்லாம்

பிடிச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம ரிக் வந்து மிஷோன்னு சொல்றா இந்த மாதிரி நானும் டெர்ல கேரள மூணு பேர் தான் கண்ணை ஆட்டை போட பிளான் பண்ணோம் கேரள கண்ண அட்டை போட்டா நானும் டெர்ரில் பங்கு பிடிச்சோம் இந்த ஆட்டத்தில் உன்னை சேர்த்துக்காத காரணமே நீ இது எப்படி எடுத்து பேர் தெரில எங்களுக்கு அதனாலதான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த இடம் தேவைப்படுது அப்படி சொல்றாரு நம்ம ரிக்கு நீ என்ன பண்ணாலும் நான் உனையை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மிஷோன்னு நீ சொல்றது சரி ஆனா அதை வேற எதுவும் கூட பண்ணலாம் அப்படி சொல்றாங்க நம்ம மிஷோனு அதை யோசி அப்படி சொல்றாங்க இப்ப மாதிரி ரிக் யோசிச்சிட்டு போது டக்குன்னு இப்ப மாதிரி ரிக் வந்து பாக்குறதை பார்த்தா ஒரு ரத்தமா இருக்கு கேட்ல பாக்கர் உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேட்டை திரும்ப நல்லா மூடிட்டு அந்த பாக்கர்லாம் தேட ஆரம்பிக்கிறார்

இல்ல நம்ம டேனா ரொம்பவே டென்ஷன் ஆறாங்க நம்ம பசங்க வந்துடுவாரு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க ஆனா டேனுக்கு பொறுமை இல்ல இந்த மாதிரி அவர் வந்தாலும் வரலைன்னாலும் நான் தான் பேச ஆரம்பிச்சிருப்பேன் நானே பேச ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு அவர் பண்ண ரொம்ப பெரிய தப்பு மக்கள் முன்னாடி கண்ணை எடுத்து மிரட்டுறாரு அது மட்டும் இல்லாம கண்ணை நமக்கு திரையம் ஆட்டையை போட்டிருக்காரு அதனால ரிக்க வெளியே நம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது பசங்க எல்லாருமே சேர்ந்து ரிக்கு தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க பண்ற எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் ஏன்னா மக்கள் இறந்து போயிருவாங்க தெரியும் அவருக்கு அவர் இழந்த விஷயங்கள் அப்படி அவர் நிறைய பேர் இழந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரிக்க பத்தி ஆனா டேனா கேட்க மாட்டிக்காங்க அவங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ரெக்கு வந்து வெளியில் அனுப்பு போறதையும் அது நம்ம மிஷன் சொல்றாங்க அந்த மாதிரி மக்கள் இறந்து போன மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் இறந்து போறதுக்கு முன்னாடியே அவங்களை காப்பாற்றுறது தான் ஒரு தலைமையான வேலை அந்த தலைமை பொறுப்பில் ரெக்கு வந்து இருந்தனால தான் இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை யோசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம மிஷன் சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரெக்கு அங்கங்கே தேடிட்டு இருக்காரு வாக்குறலாம் அவங்க ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்க போல அந்த நாய் பயங்கரமாக குலைக்குது என்னடா சொல்லி திரும்பி பார்க்கறது பார்த்தா நாலஞ்சு வாக்கர் இருக்கு இந்த நாலஞ்சு வாக்கர் சண்டை போடுறாரு ஒத்தால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அஞ்சு வாக்கரை கொள்றாரு இப்போ நம்ம நிக்கலோசை கட்டுறாங்க நமக்கு லென் இப்போ வந்து செம்மர் அடிக்கிறார் அவனை கொடுத்து கண்ணை வாங்கி தலையில வச்சு மிரட்டுறாரு கொல்ல போறா சொல்லிட்டு நம்ம நிக்கோலஸ் ரொம்ப பயந்து போயிட்டான் என்ன மனுஷன் நான் தெரியாம இப்போ கூட பயத்துல தான் கொல்ல பார்த்தேன் என்ன மனுஷன் சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான் நம்ம கல்லு கொல்லாம முட்டுறாரு இப்ப நிக்கோலஸ் பிடிச்சிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு அலெக்சாண்டருக்கு நம்ம டேனா வந்து ஃபாதர் வந்து என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி ரிக் வந்து பிரச்சனை பண்ணுவாரு அது சொன்ன மறுநாளே ரிக் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஃபாதர் சொன்னதான் சரின்னு சொல்லும் போது நம்ம மேகி சொல்றாங்க ஃபாதர் இங்க இல்லை சொல்லும் போது நம்ம மேகி வந்து நான் ஃபாதரை பார்க்க போறேன் சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க மேகி அந்த பக்கம் போன நம்ம ரிக் ஒரு வாக்கு வந்து போடுறாரு இந்த வாக்கு எப்படி வந்து தெரியுமா இவ்வளவு பெரிய சவர் இருந்த என்ன பிரயோஜனம் இது உள்ள வந்திருக்கு யார் கேட்டு முன்னாடி சொல்லி கத்துறாரு நம்ம ஸ்பென்சர் நான்தான் இருந்தேன் ஃபாதர் வந்தாரு ஃபாதர் சொல்லிட்டு போனேன் அவர் சரியா மூட சொல்லி கேட்கறான் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது கூட பெரிய அளவு விளைவு ஏற்படுத்துது அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்ல உங்க எல்லாரையும் காப்பாத்த நான் என்ன எத்தனை கொலை பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு நம்ம இருக்கு அதாவது நீங்க எல்லாரும் ஃபேமிலி தான் உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கறத நம்ம இருக்கு அழுத்தமா சொல்லிட்டு இருக்காரு சொன்னா கேளுங்க இப்ப நாச்சும் கொஞ்சம் மாறுங்க யோசிக்க ஆரம்பிங்க அப்பனா நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் மக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்டு

இருக்காங்க நம்ம ரிக்கும் பார்த்துட்டு இருக்காரு அவர் நிறைய இடத்தும் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ஆபருக்கு வந்து பீட்டை பிடிச்சி கீழே அமுக்குறாரு டியானா ரிக் கொல்லு அவனை அப்படி சொல்லணும் நம்ம ரிக் அவனை கொள்றாரு அப்போ யாரோ ரிக்குன்னு கூப்பிடுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம மார்கன் நம்ம மார்கன் அடிச்சு போட்டார்ல ரெண்டு உல்ஃப் மகளை அவனுங்க அந்த ரெட் கலர் ரெயின் கோட் போட பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க ஒன்னால தான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவன் அதே இடத்துல போட்டு சொல்லிட்டானுங்க இதெல்லாம் திரும்ப செட் பண்ணணும் அப்படி சொன்னதும் ஒரு பட்டன் அமுக்குறாங்க அமுக்கணும் பார்த்தா அந்த வண்டிக்குள்ள இருக்க பாட்டு லைட்லாம் ஆன் ஆகுது அந்த வாக்கர்லாம் அந்த லைட்டு பாட்டுலாம் கேட்டு அந்த வண்டிக்குள்ள போயிருது இப்போ அந்த வண்டியெல்லாம் மூடிட்டு மார்கன் பேசணும்னு ஒருத்த அவன் நம்ம ஆரோன கமெண்டிக்காக எடுத்த போட்டோலாம் அவன் பார்த்துட்டு இருக்கான் அதுல நம்ம ரிகோட போட்டோ காரோட போட்டோ இருக்கு அந்த அலெக்சாண்டரோட எல்லா சவர் பகமும் போட்டோ எடுத்து தெளிவா இருக்குது அதை அவன் பார்த்துட்டு இருக்கான் இது என்ன சொல்லிட்டு அப்படியே இந்த விசிட்ட முடிக்கிறாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியன் மக்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கூட இந்த பெல்லை கேங்க பிடிங்க தேங்க்யூ